எழுதா ஒருத்த பின்னாடி உட்காந்து சொல்லவே இல்லாம வந்துருக்காங்க பாரு. தெரியலையே ஹலோ வீரர்களே, பொறுமையாக இப்போது உங்களுக்குள்ளே ஒரு முக்கியமான போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. அமைதியாக மிக விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய இந்த வீரர்களுக்கான தமிழ் வீரருக்கான இந்த கபடி விழாவிலே மிக சிறப்பாக ஆடி உங்களுடைய திறமைகளை நட்பு முறையிலே காட்ட வேண்டும். அதுதான் இங்கே நடக்கக்கூடுகின்ற நமது சகோதரத்துக்கு ஒரு நல்ல அறிகுறி. அனைவரும் நடுவர்களுடைய தீர்ப்பிற்கு கேட்டு நீங்கள் ஆகா வேகமாக ஓடுகிறார், வேகமாக ஆகா இங்கே 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 வந்துவிட்டார். இப்பொழுது மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஸ்ரீ சந்தி வீரன், சஞ்சய் சி, இந்த இரு வீரர்களும் மிக அருமையாக, இரு வீரர்களையும் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். இரு வீரர்களும் தாய்நாடு தமிழ்நாடாக இருந்தாலும் இந்த மலேசியாவிலே இவர்கள் இப்பொழுது மண்ணின் மைந்தர்கள். மிக அருமையாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்திய நிறுவனத்திற்கு தொலைத்தொடர்பு நமக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். நம்ம மற்ற நிறுவனங்களுக்கெல்லாம் நம்ம ஆதரவு கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு குறைந்த செலவில் இப்போ தீபாவளி டயத்திலே பார்த்தீங்கன்னா 30 வள்ளி போட்டால் 10 வள்ளி போட்டாங்க, நமக்கெல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு நிறுவனம் நம்ம எல்லாம் விளம்பரம் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும். என்ன பண்ணுங்கள், உங்களை கட்டணம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டாங்க. ஆகா அருமையாக காலை சூக்கி அழுத்த வேண்டாம், கோபம் வேண்டாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனவருத்தங்கள் வேண்டாம், பொறுமையாக ஆடுங்கள். ஒவ்வொரு தர குடுக்க ஒரே ஆரவாரமாக இருக்கிறது. என்ன குறுகிய காலத்திலே நீங்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். குறுகிய காலத்திலே இந்த திட்டம் வகுத்ததுனால தான் இந்த அளவுக்கு செய்ய முடிந்தது. அடுத்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த நிறுவனம் நடக்கக்கூடிய சாத்தியத்தை உங்களுக்காக அளிப்பார்கள். மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இது அரை இறுதி போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. முதலிடத்திலே
வர முடியும், பயணிகளுக்கு போக முடியும். வெற்றி பெற்று இறுதி ஆட்டம் மிக அருமையான விளையாட்டு, வீர விளையாட்டு, கபடி விளையாட்டு, வீர விளையாட்டு. எல்லோரும் அமைதி காத்து இந்த மாதிரி கூட்டம் எல்லாரும் கொஞ்சம் எல்லாரும் வந்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. நடுவர் என்ன தீர்ப்பு சொல்லுகின்றாரோ அதை எல்லோரும் அனுசரித்து நடந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சொல்லுங்க, யாரும் இங்கு வேண்டாதவர்கள் இல்லை, எல்லோரும் அடிக்க முடியுமா, அனுப்ப முடியுமா, முடியும். அப்புறம் வாங்க, சாயங்காலம் போடுவாங்க. இந்த கபடி விழாவை நடத்துகின்ற நிறுவனத்திற்கு நீங்கள் முழு ஆதரவு தர வேண்டும். அன்பார்ந்த வீரர்களே, ரொம்ப வேகமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அரையிறுதி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. நடுவர்களுக்கு தான் முக்கியமான பொறுப்பு இருக்கின்றது. இது அரையிறுதி ஆட்டம், கொஞ்சம் பொறுமையாக நட்பு முறையிலே ஆடுகின்றமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதுவும் எல்லோரும் அமைதியாக, எல்லோரும் நம்மளுடைய நட்பு முறையிலே ஆட வேண்டும். தயவு செய்து யாரும் நம்மளுடைய வீர சகாசங்களை இங்கே காட்ட வேண்டாம். அமைதியாக எல்லோரும் பொறுமையோடு நட்போடு ஆடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வா போடுங்க, தூக்கி விடுங்கள், தூக்கி விட்டு நீங்கள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு காலுக்கு இனிமையான ஒரு பாடல். ஒருத்தப்புறம் கொலைவரே போடு, ஏன் நீ இருக்கிய இவ்வளோ சாங்க அண்ணா.
ஏற்கனவே தலைவலிக்குது. இதுவே எதுக்கு டைம் மட்டும் கேட்குறீங்க? தண்ணி குடிக்கிறதுக்கா? இதுங்க தண்ணி ஊத்தல, பெயிண்ட் அடிக்கிறது, கருப்பா இருக்கிறாங்க. பரவாயில்லையா, நல்லா மாஸ்டர் மாஸ்டர் பிறக்கும் போது மாஸ்டரு நல்லாத்தான் ஆடுறா. நாளைக்கு ஓட்டு காமிச்சு ஏட்டா இதை குடி குடிக்கிறோம். வருங்களா டைரக்டரு? தலைவர் அடிக்க வேண்டிய படம் சிவிராஜ் வச்சுதான் நினைக்கிறான். ஹீரோவே கிடைக்கல, ஹீரோவே கிடைக்கல. சிவிராஜ் தான் அவனுக்கு ஓட தெரியாம ஓடுறான். நல்ல படம் அவனே ஹீரோ மாதிரி சொன்னேன். இல்ல பாருங்க, மூஞ்சில ஒரு ஒலி தெரியல. ஆமா ஆள பாருங்க, ஒலி தெரியுதானே? ஒலி தெரியுதானே? மிக என்ன நடந்தது தெரியவில்லை. இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கபடி விளையாட்டு போட்டிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து வீரர்களையும் யாரு இந்த மாபெரும் நல்லதொரு களத்துல இறங்க மாட்டேன், அங்கதானே இருக்கேன். நன்றியை தெரிவித்துக் கொள்ள மெர்ச்சன்ட் நிறுவனம் உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. மெர்ச்சன்ட் நிறுவனம்